அன்னைக்கு ஒரு நாள் ஃபால்ஸில் குளிக்கலாம்னு சொல்லிட்டு குற்றாலம் வரைக்கும் போய் பார்த்தா குற்றாலத்தில் தண்ணியே வரல. அப்புறம் அங்கே இருக்கவங்கலாம் பக்கத்தில் குண்டார்னு ஒரு அணை இருக்குது, அங்கே ஜீப்பில் தான் போக முடியும், அங்கே போனீங்கன்னா ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும், அதில் போய் குளிக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்பை வாடகையை எடுத்துக்கிட்டு நேரம் அங்கே போயாச்சு. அங்கே போய் பார்த்தா ஒரே காடு, அருவி கொட்டுற சத்தம் மட்டும் காதில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. வேர்கில்ஸ் மாதிரி அந்த காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அருவியை தேடி. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா அந்த அருவியை ஒரு வழியை கண்டுபிடிச்சாச்சு. நடந்து வந்ததுக்கு செம ஒர்த். இந்த அருவியோட வியூவை பாருங்களேன், வேற லெவலில் இருக்குல்ல. சரி வந்த வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க பையெல்லாம் கீழே போட்டு சட்டையை கிட்டே எல்லாம் கழட்டிட்டு ஃபால்ஸ்ல குளிக்க இறங்கிட்டேன் தைரியமா. என்னன்னா ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி எனக்கு ஆகாது, அந்த பயத்தோட தான் அருவி கிட்ட போனேன். தண்ணி பாத்தீங்கன்னா ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு இருக்கு, வேற என்ன பண்றது, உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேரம் அருவி உள்ள பூந்தாச்சு. என்ன பிரஷர் தெரியுமா மேல இருந்து கொட்டுற அருவி, உங்களுக்கு உடம்பு வலி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல வந்து நின்று பாருங்களேன், சும்மா சுகமா இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சிருப்போம். இருட்டாகிற நேரம் வந்ததுனால கிளம்புற டைமும் வந்தாச்சு. நம்ம குளிச்ச துணி எல்லாம் புளிஞ்சு காய வச்சுட்டு வேற சட்டை மாத்திக்கிட்டு ஜீப்ல ஏறி கிளம்பியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சிருக்கீங்களா?